வணக்கம். இது பர்ஃபெக்ட் ரீடிங் லெவல்ஸ். நான் உன்னுடைய சன். இந்த படம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த படம் கையில் எதுவுமே இல்லையே, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது இல்லாமல், இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதுதான் இந்த படம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணணும், எதுவும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த படம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,500 மேலே வந்து பையங்களை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மதிய வீடியோவில் கூட ஒரு 200 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஏரியன்ட்டுக்கு டெய்லி கேண்டில் பார்க்கலாம். டெய்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இந்த என்கல்ஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 ஹவர் கேண்டில் பார்க்கலாம். 1 ஹவர் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட போயிருக்கு, 22,000 கிட்ட போயிருக்கு. இது இன்னும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ப்ளஸில் தான் வந்து மார்க்கெட் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட் மறுபடியும் ஏற மாதிரி தான் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் இது. பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டி எடுத்துக்காங்க. கமாடிட்டிஸ் பார்க்கலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கமாடிட்டிஸில் நம்ம அடிக்கடி சொல்கிறது எப்பயுமே வந்து இன்ட்ராடே அப்படின்ற பாயிண்ட் நம்ம சொல்கிறதே கிடையாது, பொசிஷனல் மட்டும்தான் சொல்கிறோம். அதை தயவுசெய்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இன்ட்ராடே நம்ம சொல்கிறது கிடையாது, பொசிஷனல் மட்டும்தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் லெவல்ஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். பையிங், ஸ்டாப் லாஸ், டார்கெட் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்கிறதில்ல. லெவல்ஸ் அப்படின்றத பார்த்து பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலுமினியத்துக்கு காலையில் நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம், 968.10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் ஆகிருக்கு. இப்போ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. ட்ரெண்டு வீக்காக இருக்குது. 975 மேலே போச்சுன்னா மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது. 975 தான் செல்லுக்கு ஸ்டாப் லாஸ். நிக்கல், சாரி, இது என்னது, நிக்கலுக்கு. அலுமினியம் தான் பார்த்தோம். அலுமினியம் தான் பார்த்தோம். ஆனால் அலுமினியம் எக்ஸாக்டு நியூட்ரலாக இருக்கு. காலையில் சொன்ன அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காப்பர் பொறுத்த வரைக்கும் காப்பரில் எப்படி இருக்குன்னா, காப்பர் கீழே தான் வர்ற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கீழே தான் வந்துகிட்ருக்கு. 460 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. குருநாயில் பொறுத்த வரைக்கும் 3,078 ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே தான் பையிங்னு சொல்லி 3,072 வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கு. 8 மணிக்கு இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரி இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து 3,078 கிராஸ் பண்ணி 3,140 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. இன்வென்ட்ரி இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து 3,140 வரைக்கும் குருநாயில் பொறுத்த வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கீழே இறங்கியிருக்கு. இதை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் நம்ம போடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் போடணும். அது எந்த நேரத்தில் போடணுங்கிறதுக்கு சில ஸ்டடீஸ் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்திருக்கு. செல் ட்ரெண்ட்னா வரல, பையிங்கில் தான் இருக்குது. 48,400 அப்படின்னு ஒரு லெவல் நம்ம சொல்லியிருக்கோம். அதை உடைச்சா மட்டும்தான் செல் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலே 49,300 அது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. லெட்டு, லெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் சொன்ன அதே லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதை பிரேக் ஆனால் வீக், 143.40. நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு பையங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி இனிமேல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 132 தாண்டினா மட்டும்தான் வேகமாக மேலே போகும். பையங்கில் தான் இருக்குது. 132 மேலே தான் வேகமாக மேலே போகிற மாதிரி இருக்குது. நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு. 958 கீழே தான்
சரி 1974க்கு 75லேருந்து கீழே வந்துட்டுருக்கு. 58க்கு கீழே ரொம்ப வீக், பிளட் பாத் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். 58 கீழே, 58 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இன்றைக்கி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் போன ஹைட்டும் இந்த 958 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில்வர், சில்வர் டூ, கோல்டும் சில்வரும் சேம் தான். ஜிங்க் கரண்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது, இந்த சப்போர்ட் லெவலில் உடச்சிச்சுன்னா ரொம்ப வீக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.